ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத தூரத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆண்டவர் ஐக்கியப்படுத்திருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்டதான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்காக நம்ம நமக்கு தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஒரு விஷய தலை தாழ்த்தி ஜெபிப்போம். மத்தியில் வாசம் முடிகிற ராஜாதி ராஜாவே, உங்களுடைய கடத்தலை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய திருவிழி சொன்ன வேத வசனத்தை தியானித்து வருகிற நம்ம கைக்கு ஆசீர்வதிக்கிறாக. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நான்காம் வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு பேசுகிறாக துதிக்க நம்ம எல்லாவற்றமக்கே பெற்றுடும். இந்த நாமத்தில் சொன்ன பரவசிதாவே. ஆமேன். திருவியில் சொன்ன நான்காம் வசனம் என்னன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் ஒரு அந்தகாரம் உண்டாயிச்சு. அந்த அந்தகாரம், அந்த ஒன்பதாம் மணி நேரம், அந்த அந்தகாரப்பட்ட நேரத்துல தான் ஆண்டவர் தாயமே சொல்றாங்க, இந்தியனே என்னே ஏனே கைது. இந்த உலகத்துல நமக்கு பல விதமான இருள், அந்தகாரம் வந்துச்சு. பல நம்ம வாழ்க்கையில பல விதமான இருள்னால நம்ம சூழப்படுறோம். சில நேரங்கள்ல ரொம்ப இருள், ரொம்ப அந்தகாரம் வர்றதான ஒரு சூழலையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதாவது ஒண்ணு சொல்ல போனா, யோகன் 8:12 பாத்தீங்கன்னா, பாவ இருள், அந்த பாவ இருள்னால நம்ம சூழப்படுகிறோம். இன்னும் சொல்ல போனா, ஏசாயா 38:17, யோகு 16:14 பாத்தீங்கன்னா, நோய் என்னும் இருள். அப்ப யோகு சொல்லுறான், மரண இருள், மரண இருள் அப்படின்னு சொல்லுகிறான். நோய் என்னும் இருள், மரண இருள், அது மட்டும்தான் சஞ்சலம். சில வாழ்க்கையில சில சஞ்சலங்கள், துக்கங்கள், துன்பங்கள் எல்லாம் வரும்போது அதனால வருகிற அந்த குடும்பத்துல ஏற்படுகிற ஒரு இருள். இந்த இருளை அகற்றுகிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் யூஸ் பண்றாரு. அந்த ரொம்ப அந்தகாரம் ஏற்பட்டிருக்க அப்பதான் தேவனே என் தேவனே என்னை கைது அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து இந்த உலகத்திற்கு ஒளியா தான் வந்தார். நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு தைரியமா அதிகாரத்தோட சொல்றாரு. என்னை பின்பற்றுகிறவன் இருள் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லி வேதவசனத்துல நாம பாக்குறோம். அப்புறம் இந்த யோகு சொல்கிறான், மரண இருள் என் கண் உண்மைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. நன்மை, அப்புறம் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது அப்படின்னு சொல்லுறான். அப்ப இப்படிப்பட்ட மக்களுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நான் ஒளியாய் வந்தேன், ஒளியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யோகுடைய வாழ்க்கை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழக்கிறான். தன்னை இழக்கிறான், சொத்து சொகம் எல்லாத்தையும் இழக்கிறான். அவனுடைய ஒட்டகம், கழுத, ஆடு, மாடு எல்லாத்தையும் இழந்துடுறான். எல்லா அதுக்கு மேல தன்னுடைய 10 குமாரரையும் இழக்கிறான். அப்படியே இழந்து போறான். 10 குமாரரையும் அந்த வீட்டுல அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அந்த வீடே இருந்து வந்து ஒரே நாள்ல உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மறிச்சிட்டாங்கன்னு சொல்லி செய்தி வருது. அதை கேட்டோன்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப தாங்க முடியாத ஒரு கஷ்டம். இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணவே முடியாதுதானோ அவன் பாருங்க அப்படின்னு ஃபேஸ் பண்ணி. அது மட்டும் இல்ல, அவங்க தைரியத்துல அவன் சுகத்தையே இழந்துட்டான். எவ்வளவு செல்வந்தனாக சீமானாக இருந்தவனுக்கு ஒரு வியாதியும் கிடையாதானா, அவனுக்கு வியாதியும் அவனை ஆட்கொண்டது. இதே சமயத்துல அவன் வந்து ஒரு பாவம் செய்கிறவனாக இல்ல. ஆனா விசாசை பார்த்து ஆண்டர் சொல்றாரு, நீ என்னுடைய யோகின் மேல கவனம் வைத்தா அவன் உத்தமனும் தன்மார்க்கணும்னு சொல்லி சாட்சிதான் சொல்லுறான். அவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உத்தமனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியம். அப்ப அந்த இந்த மாதிரி காரியங்கள் அது பாதிகளுக்கு தான் வரும் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருக்கும் வரும். அது சுத்தமா இருந்தா கூட அது பிரியமான பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பாடுகள், இழப்புகள் வரத்தான் செய்யும். இந்த சூழ்நிலையில அவன் என்ன சொல்றான், எனக்கு என்னை வெளுத்துக்கே வர பார்த்து கொண்டு எனக்கு இருள் வந்தது அப்படின்னு சொல்லுறான். ஆனா அதனாலதான் ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட இப்படி இருள்ல தவிக்கிறார், இப்படி எல்லாவற்றையும் இழந்து வெளுத்துட்ட காண முடியாம இருள்ல தவிக்கிறார். அதாவது பாவத்தினால வர இருள், சாபத்தினால வர இருள், நோய்கள்னால அவருக்குள்ள நல்ல ஐக்கியம் இருந்தது. ஆனா அந்த பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாம் சுமக்கிற பொழுது அந்த பாவங்கள் வந்து அவருக்கும் பிதாவுக்கும் இடையில அந்த ஐக்கியத்தை எடுத்தான், மறைச்சிச்சான். அந்த அவருடைய முகத்தையே மறைச்சிச்சான். அதனால்தான் அந்த நேரத்துல அந்த அந்தகார சூரியனும் அவர் மறிக்க போறாருன்னு அதுவும் கவலையோட அந்த சூரியன் தன்னுடைய மொழியை வந்து என்னத்தை மூடி மறைச்சிச்சான். அதே சமயத்துல இவருடைய இவரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் போயிட்டு இருக்க நேரத்துல அந்த கண் வந்து அப்படியே இருளாகி கொண்டிருக்கிற நேரம். அப்படின்னா அவர் நினைக்கிறாரு, நம்ம பிதா நம்ம கைவிட்டாரோ சொல்லி எந்தவனே எந்தவனே ஏனே கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல ஆண்டோட அன்பத்துல அவர் வந்து அந்த சராசரங்களையே படைத்தவர், நட்சத்திரங்களெல்லாம் பேசி அழைக்கிறவர், இல்லாமையிலிருந்து எல்லாத்தையும் படைத்தவர். அதாவது இந்த பூமி வெறுமையா இருந்தது அதிலிருந்து அவர் எல்லாத்தையும் படைத்தாரு. கடல் மேல நடந்தவர் சொல்றோம், நம்ம பாக்குறோம் தண்ணீர் பிராட்டிருக்கமா மாட்டாரு பார்ப்போம். கடலை பார்த்து இறையாதே கமாந்து கொடுக்குற அந்த கடலை பார்த்தீங்கன்னா அதட்டுகிற ஒரு தேவன். அது மட்டும் சிலுவையிலேயே நமக்காக எழுதுறாரு, கைவிடப்பட்டாரா எழுதுறதா தருகிறாரு. ஏன் இப்படி கத்தி சத்தம் இருந்த சத்தமிட்டு கூட்டிட்டாரு? ஏலி ஏலி லாமசபக்தானே, அதற்கு எந்தவனே எந்தவனே ஏனே கைவிட்டே ரெண்டு சத்தமா மிகுந்த சத்தமா சொல்றாங்க. ஏன்னா அந்த வேதனைய அந்த சகிக்கிறதுக்காக அந்த சத்தத்தை
பள்ளியை விட்டு அவர் இருக்கிறாரன் காத்திருக்கிறாராம். ஏன் இப்படி இந்த எந்தவனை எந்தவனை என்ன கைவிட்டார் என்று சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னா, முதலாவது வேத வாக்குகள் நிறைவேற, வேத வாக்குகள் நிறைவேற, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற. பாத்தீங்கன்னா தாவித அந்த நாட்கள் தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா சங்கீதம் 22:1 பாத்தீங்கன்னா, எந்தேனே ஏனே கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை செய்யாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சங்கீதம் 22:1 இருக்கு, 61:1 ஆண்டவர் வந்து சில பேர் அறையப்படுறதுக்கு முந்தி 2000 ஆண்டு அப்படி நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு சிறுவேலை எப்படி சொல்லும்போது எப்ப என்னென்னா படுவாரு, என்னென்ன மனுஷங்களை எப்படி பருவிருப்பாங்க, எப்படி அவருடைய ஆகாரத்துல காடிகள் வந்துருப்பாங்க, அவர்களா நிறைவேற்றப்பட்டது. சொல்கிற வாக்குத்தங்களா நமக்குதான் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தங்கள் அந்த காலத்துல வேதத்துல கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தோம் இன்றைக்கு நமக்கு நிறைவேறி கொடுத்துருக்கிறோம். அதை நம்ம விசுவாசிக்கிற பொழுது, ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்கிற போது அந்த வாக்குகள்லாம் நிறைவேறும். சோ இந்த வசனத்தை அவர் ஏன் சொல்றாருன்னா, அந்த தீர்க்கத்தம் நிறைவேறும்படியாக இருக்கிறாரு, வாக்குத்தம் நிறைவேறும்படியாக சொல்லுகிறாராம். ரெண்டாவதாக அந்த காரிருள் காட்டும் தேவ பிரசனம். இருள் நம்ம சொல்றோம், நமக்கு வாழ்க்கையில சொல்றீங்களா, வாழ்க்கையில இருள் வரும், நிறைய சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையே இருண்டதா காணப்படும். நமக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி நம்மளே இருள அன்கான்சியஸா கூட சில நேம சில காரியங்களும் செயல்படுவோம். அவ்வளவு தூரம் நெருக்கங்கள், அவ்வளவு தூரம் இருள் வரும்போது நமக்கு என்ன செய்யறோம் தெரியாது, என்ன பேசுறோம் தெரியாது, ஏதோ நடைபெணமா போயிட்டு இருந்தோம். அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பிரசனம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனம் நமக்கு சொல்லுது, இந்த காரியமாக நமக்கு சொல்லுது. 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் பூமியமா அந்த வாரம் உண்டாயிடுச்சு. அந்த சூழ்நிலை தொங்குன அந்த தேவன் அழுவா அவருக்கு ஜீவன் போயிட்டு, அவருடைய அவர் மறிக்கிற நேரத்தை பார்த்து அந்த சூரியன் கூட தன் முகத்தை மூடி கொண்டதான். அந்த நேரத்துல வந்து நம்ம அதை கவனமா நம்ம வாசனா இந்த வாசனா எங்கெல்லாம் காரியில் தோன்றதோ அங்கெல்லாம் ஆண்டோடைய பிரச்சனை. அந்த இடத்துல அப்போ அது கைவிட்டேன்னு சொல்ற நேரத்துல ஆண்டோட அவருக்கு தோன்றிதான், நான் உன்னை வாக்கு நிறைவேற்றினேன், என் வாக்கு நான் என் திட்டத்தை நிறைவேற்றா அப்படின்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்துறதுனால அவருக்கு எழுதப்பட்டு ஒரு தேவாலயத்தை ஆண்டோட பிரச்சனை இறங்கி இருந்ததான். அப்ப வந்து காரியம் இருக்கு. இந்த காரியுள்ள அவர் வாசப்படணும் வாசம் சொல்லுது, அவரே சாலமனே சொல்கிறான். அவர் அந்த என்ன சொல்றான், காரியுள் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொன்னார் அப்படின்னு சொல்றான். நம்ம திரைப்படம் நம்ம சொல்றோம் அந்தகாரத்தை கொடுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறாராம். அதனால அந்த அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த இருளின் கேட்டாலே நம்ம கொடுத்தாலே நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். அதனால அந்த இருள் வந்துட்டேன்னு சொல்லி நமக்கு தந்தி அப்படி தவித்து நம்ம நிறைவேறதுக்காக அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதே போல அந்த காரியுள் மூலமாக நம்மளோடு பேசுறதுக்காக தான் அந்த இடத்துல அந்த வசனத்தை சொல்கிறாரு. அந்த காரி அது இன்னும் 3வது சொல்ல போனா, காரியுள் தோன்றின இடம் பிடிக்கு. காரியுள்ள வந்து மூடும்போது ஆபிரகாம காரியுள் மூடுகிறது. அப்ப அந்த ஆண்டவர் அந்த இடத்துல நடுவுல வந்து ஆண்டவர் பேசுறாரு. அவனுடைய இறைவனுடைய குரல் கேட்கல அவனு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமே இன்று இந்த காரியுள் இருந்து நான் உன்னத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படிதான் சொல்றாரு. வேதத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பார்த்து காரியுள் அவனை மூடுகிறது. அதன் நடுவில வந்து இறைவனுடைய குரல் எப்படி கேட்டுதான், அபிரகாமே இன்று இந்த காரியுள் இருந்து நான் உன்னிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறேன், இந்த தேசம் முழுவதும்
அவனை தீர்த்த சுதந்திரமாக தரப்போறேன், உனக்கும் உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரான். அந்த காரியங்கள் அவன்கிட்ட உடன்படிக்கை பண்றாரு, நான் உடன்படிக்கை பண்றேன். சோ நமக்கு வாழ்க்கையில காரியங்கள் வந்து அந்த இடத்துல நமக்கு உடன்படிக்கை, நம்மளோடு உடன்படிக்கை கொள்றதுக்காக, நம்மளை கையை பிடித்து உடன்படிக்கை சொல்றதுக்காக ஆண்டவர் வருகிறாரு. அந்த அதனால அந்த இஸ்ரேல் அந்த ஆபிரகாமுக்கு அந்த பாலஸ்தீன தேசம் வந்து நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. பல விதமான யுத்தங்கள் வந்தாலும் இப்பவும் அந்த சந்ததியிடத்துல இருந்து அந்த பாலஸ்தீன தேசத்தை யாராலையும் பறிக்க முடியலன்னு நம்ம பாக்குறோம். அதனால அந்த காரியம் அது காரியம் வந்து நம்ம பாண்டவர் உடன்படிக்கை பண்ணுற தேவனாக இருக்கிறார். இப்ப யாக்கோவை எடுத்துட்டாலும் அவருடைய துரோகம் பண்ணனால ஈசாவுக்குடைய முகத்துக்கு பயந்து ஓடுறான், வீட்டுக்கு ஓடுறான், தன்னுடைய தாய் தகப்பன் தன்னுடைய தேசத்தெல்லாம் விட்டுட்டு ஓடுறான். அப்ப ராத்திரி இருட்டுக்குள்ள காட்டுக்குள்ள இருக்கான், ரொம்ப இருளா இருக்கு, பயந்துட்டுதான் ஒரு கல்ல வச்சு அவனை படுத்து தூங்கிட்டுதான் கார் இருள் அவனை மூடிக்கொண்டது. அப்போ ஆண்டவர் சொத்தனத்தின் மூலமாக தர்சனத்தின் மூலமா அவங்க பேசுறாரு, நீ ஆபிரகாமே யாக்கோப்பை பார்த்து பேசுறாரு, பயப்படாதே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அந்த தொடுத்திருந்த அந்த தேசத்தை முழுவதும் நான் உனக்கு கொடுப்பேன், பயப்படாதே அப்படின்னு சொல்லி அவனை தூங்கிக்கிறாரு. அவனுக்கு உடன்படிக்கை பண்றாரு, நான் உனக்கு கண்டிப்பான தேசத்தை முழுமி கொடுப்பேன் அப்படின்னா என்ன சொல்லி திரும்பி அந்த தேசத்துக்கு நீ வருவாய் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த இருள் அந்த கார் இருள் அவன் இருக்கும்போது ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்றாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இருள் வரும்போது நம்மளோட அவர் உடன்படிக்கை பண்றாரு, நம்ம நினைத்து சந்தோஷப்படணும். அந்த இயேசு வந்து தேவனுக்கு பிரியமானது செய்தப்படுகிறனாலதான் அந்த காரியங்கள் சேர்ந்த போதும் அவருக்கு தேவனுடைய பிரச்சனை இருந்துதான் உடன்படிக்கை பண்றாரா, பாவத்துல வாழ்கிற மக்களை நான் மன்னிக்கிறேன், நீ சுமந்துட்ட பாவத்தை, நீ சாபத்தை நான் சுமந்துட்ட, நான் விசேஷப்படுறேன், நோய்களெல்லாம் நான் குணமாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டத்துல உடன்படிக்கை பண்றாரா. ஏன்னா ஆண்டரா இருக்கிட்டு அது சுமந்துட்டாராம். அடுத்ததாக என்ன பண்ணணும்னா பாடுகளை சுமந்ததுனால இந்த கதரை கதறுறாராம். பாடுகள் அவர் வந்து 100% தெய்வீக தன்மையோட வந்தாலும் மனுஷிக தன்மையான அந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப அந்த மனுஷிகத்துல அவருக்கு அந்த பாடுகள் எல்லாம் நம்மள நடு உண்டு, நமக்கு கீழ எப்படி வலிக்கும் அதே மாதிரி அவருக்கு அந்த பாடுகள் உண்டு. அவர் தெய்வீக மனுஷன் தானா, மனுஷனா அந்த உலகத்துல வந்ததுனால அந்த மனுஷர் படுகிற பாடுகளை அவர் அனுபவித்தார். ஏன்னா அனுபவித்தார் அவர் தாமே நம்முடைய செலவினங்களை வச்சுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தாராம். நமக்கு சொல்லுவாங்க ஒரு பழமை, தனக்கு வந்தாதான் தெரியும் தலைவலியும் காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம பாருங்க யாராக்கா யாருக்காக அந்த பாடு வந்தாதான் மற்றவங்க அந்த பாடுபடுறதா நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்ப நீங்க பிரதர் தினகரன் பார்த்து சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி சொல்லுவாங்களா, நீங்க வந்து உங்க மகளை இழந்துட்டீங்க, எதுக்கு நீங்க அதை பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டாம், ஆனா இதே மாதிரி நிறைய பேர் தங்களுடைய சொந்தங்களை இழந்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஆறுதல் சொல்ல முடியும், அதனால அந்த பாடுகளுடன் உங்களை கடந்து வர வச்சிருக்கிறாரு அப்படின்னு பிரதர் தினகரன் சொல்லுவாங்களா. அதுதான் அந்த அந்த வழியை நம்ம கடந்து போகணும் அப்படிங்கறதான் ஆண்டவராக இழுத்து கொடுத்து மனுஷனாக இருந்தாலும் அந்த பாடுகள் அவங்களை வந்து சவுக்கால அசிச்சாங்க, அது எவ்வளவு வலிக்கும் அதே அவர் கடந்து வந்தாரு. அதுல அவங்க ஈஸ்டுகளை குத்துனாங்க, கைகள்ல கால்கள்ல ஆணிகளால கட்டவுனாங்க, முழு ஸ்பீடத்தை தலையில வச்சாங்க, அது சொல்லப்படுது ஒரு அங்குலம் வரைக்கும் அது உள்ள போச்சுன்னு சொல்லாங்க சொல்லப்படுது. சோ அப்படி அந்த பாடுகள் எல்லாம் அவர் அந்த சரீரத்துல அப்படியே ஃபீல் பண்றாரு. அப்பவும் இது தெரியும் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். எத்தனை கொடுத்து அவருக்கு முந்த நாள் ஜெபிக்கும் போது அவரே இந்த பாத்திரம் நினைவிட்டு நீங்க குடும்பம் நீங்கட்டும் கொஞ்சம் யோசிக்கிறாரு, இவ நம்ம சரீரத்துல சுமந்துருவோமா அப்படின்னு அனுபவிச்சிருவோமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படி இல்ல உங்களுடைய சித்தத்தின் படி ஆகட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கு தெய்வ பலன் வருது, நல்ல பலன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல முதல்ல அவரை அது சிறுவல் அறைப்படுற கொண்டு போறதுனால அவருக்கு அந்த கஷ்ட தலைமை அந்த ஒரு பாடியை கொடுக்குறாங்க. அதான் அந்த வந்து ட்ரீம் சொல்லுவாங்க, அந்த அதுல அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்காக அந்த ஒரு காடியை கொடுக்குறாங்க. அந்த காடியை கொடுக்கும்போது அவர்களை வாங்கல, ஏன்னா நான் இதை பிடிச்சிட்டேன்னா நான் சரீரத்துல அனுபவிக்கிற அந்த பாடுகளை நான் அனுபவிக்க முடியாது, இப்படி அனுபவித்தாதான் நம்ம மக்களுடைய பாடுகளை நான் ஃபீல் பண்ண முடியுங்கிறதுக்காக அதை அப்படியே அனுபவிக்கிறாரு. அந்த காடியை வாங்க மறுத்துட்டாரு, முதல்ல வாங்க மறுத்துட்டாரு, அதனாலதான் அந்த நம்ம சுமந்துட்டாரு. ஸோ பாடுகளை சுமந்ததுனாலதான் அவர் என்ன சொல்றாரு, சுமத்துறாரு, கதர்றாரு, சரீரத்துல அந்த பாடுகளை சுமந்ததுனால கதர்றாரு. நம்முடைய பாடுகளை சுமக்கணுங்கிறதாக, நம்முடைய பாவங்களை சுமக்கணுங்கிறதாக, நம்முடைய நோய்களை சுமக்கணுங்கிறதாக என்ன செய்யறாரு, அவர் எல்லாவற்றையும் சுமந்துட்டாரு. சுமந்த நிலைமை கஷ்டம். ஒரு ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, ஒரு ஊழியக்காரருக்கு வந்து நல்ல கேன்சர் வியாதி வந்துச்சு. ஒரு ஊழியக்காரருக்கு அவருக்கு ரொம்ப வேதனைப்படாரு, டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க, அதனால எல்லாவற்றையும் உங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க, எல்லாம் உத்தரவாங்கன்னா உத்தரவாயிருங்க, என்னென்னா அவங்ககிட்ட ஆலோசிக்கணும்னா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்குன்னா ரொம்ப வேதனையா, அப்ப ஒய்ஃப் சொல்றாங்க நான் கொஞ்ச நாள இறந்து போயிருவேன், நீ கவலைப்படாம தைரியமா ஆண்டு ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அப்படின்னு அந்த மனைவி ரொம்ப கவலைச்சான். அப்போ அந்த நேரத்துல வந்து ஒரு ஊழியத்தை முடிந்த ஒரு போதகர் ஒரு ஊழியக்காரர் வந்தாரான். ஜோன்றக்காக வரும்போது அவர் சொன்னாரா, நான் ஜோன்றேன்னு இல்ல ஐயா, நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவத்தை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு இல்ல நான் ஜோன்றேன் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப வேதனை, இப்படி ஒரு இளவ ஊழியர் வந்து ஆண்டவை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாகத்துல ஆண்டவத்தை ஜோன்றாரான். ஏசப்பா நீங்க வந்து இந்த நோயை ஏன் சுமந்துருங்க, எனக்கு தந்துருங்க, இவங்ககிட்ட இருக்கிற அந்த நோயை நீக்கிருங்க, அந்த நோயை எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்றாராம். அப்படி சொல்லி ஜோம்னாராம். கொஞ்ச நேரத்துல அந்த உண்மையிலே அந்த நோய் அவரை விட்டு நீங்கிட்டான்.
அவரு நல்ல பரிபூர்ணி இப்ப உங்கள்கிட்ட தொடர்ந்து செய்யறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய சாபங்கள், என்னென்னலாம் நமக்கு பாடுபடுகிறோமோ கவலைகள் எல்லாவற்றையும் நம்ம சிறுவையில சுமந்துட்டாரு. எல்லா வேதனைகளும் சிறுவையில சுமந்துட்டாரு. அதுக்காக நமக்காக அவர் சுமந்துட்டாரு. அப்ப இரும நமக்கு அந்த பாடுகள்லாம் வர வேண்டிய அவசியம் இல்ல. சோ நீங்க நம்ம சொல்லலாம், அன்றே நீங்க சிறுவையில சுமந்துட்டீங்க, இந்த நோயை விட்டு என்ன நீக்கீங்க, நீங்க சிறுவையில சுமந்துட்டீங்க, ஒரு தழுபுரால் குணமானீங்க, இந்த தழுபுறதுக்காக சொல்றோம், கையில தழுபுறுக்கு, காலில் தழுபுறுக்கு, விழாவில தழுபுறுக்கு, தலையில தழுபுறுக்கு, இதெல்லாம் நீங்க சுமந்துட்டீங்க இந்த நோய்களை இதன் மூலமாக. அதனால எனக்கு எங்களுக்கு நீக்கீங்க நம்ம சொல்லி கேட்கும் போது நம்ம வந்து கதற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அந்த சிறுவையில அந்த பாடுகளை சுமந்து கதறிக்காரு. நம்ம கதற வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஆண்டவர் சூழ்நிலையில சீஷர்கள் அவங்க எல்லாம் கைவிடப்பட்டு கேட்டாங்க, சீஷர்கள்லாம் கைவிட்டாங்க, மக்கள் எல்லாம் கைவிட்டாங்க. அவர் கூட அவர் நிறைய அற்புதத்தை பெற்ற மக்கள் எல்லாம் இடத்துக்கு ஒழிய போயிட்டாங்க. அற்புதங்களை பெற்றவங்க கைவிட்டாங்க, சீஷர்கள் கைவிட்டாங்க, அங்க உள்ள ஆட்கள் கைவிடப்பட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் அந்த விதூல் சூழ்நிலை. ஆண்டவர் எல்லாரும் கைவிட்டாங்கன்னு சொல்லிதான் அவர் நம்பிகளே நம்பிகளே வேலையை கைவிட்டு வந்து கதறுகிறாரு. ஆகார் வந்து கைவிடப்பட்ட நிலைமை, புருஷனால கைவிடப்பட்டு ஒரு வனாந்திரத்துல கொண்டு போய் அங்க தள்ளி கொண்டு விட்டுட்டாங்க. வனாந்திரத்துல அவர் அழுது அழுதா கண்ணீர் வடிக்கிறா, என் பிள்ளைக்கு தண்ணி இல்லாம நான் தண்ணி இல்லாம தாங்கறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தூரம் கொடுத்து அழுறா. அந்த தண்ணீர் காண்பார், கைவிடப்பட்ட நிலை அந்த ஆகார எல்லாராலும் கைவிடப்பட்டாங்க. அந்த அந்த அவருடைய மனைவி அந்த மனைவியால கைவிட அந்த தன்னுடைய சக்கரத்தையால கைவிடப்பட்ட ஒரு ஆகார், கணவனால கைவிடப்பட்டாங்க, தன்னுடைய சொந்தங்களால கைவிடப்பட்டாங்க. அதனால அப்படியே தள்ளி வெளியே வந்துடுறான். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் கைவிடாம நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் இருக்கேன், ஏன்னா நான் சிறுவையில எல்லாவற்றையும் நான் சுமந்துட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு தண்ணீர் திறமை காட்டி அவளை தண்ணீரை தொடக்கிறாரு. அன்னாரு வந்து இதுவே குழந்தை இல்லாதனால நிந்திக்கிறாங்க, எல்லாரும் நிந்திக்கிறாங்க, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலம், யாருமே அவரை கவலை கட்டிட மாட்டேங்க. வேதனை அந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நான் உனக்கு உடனே உடனே மேன்மை பெற்றேன், நான் உயர்த்துறேன்னு சொல்லி ஒரு சாமியனை கொடுத்தாரு. மார்த்தாள் மரியாளுக்கு ஒரே ஆதரவு அந்த லாசரு தான், அந்த லாசரும் மறுத்து வைத்தான். இப்ப நமக்கு இந்த உலகத்துல ஆதரவே இல்ல, நம்முடைய சகோதரன் மறுத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப வேதனை. அப்போ ஆண்டவர் அவருடைய கண்ணீரை, அவங்க ரெண்டு பேருடைய கண்ணீரை கண்டு லாசருக நான்கு நாளான ஆன பிறகு உயிரோடு எழுப்பு செய்த வல்லமை உள்ள செய்வன். அது மட்டும் இல்ல, ஒரு விதவை தாய் தன்னுடைய மகனை இறந்துட்டான், ஒரே தாய், அந்த தாய் தான், ஒரே மகன், தன்னுடைய கணவன் கிடையாது, அவனுக்கு இவனுக்கு அவ ஆதரவு, அவளுக்கு இவன் ஆதரவு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த மகனை இறந்து தவிக்கும் போது அப்படி மனதுருகி அந்த பாடையை பேசி குமாசர வல்லமை தான் அது கைவிடல. ஆண்டவர் 38 வருஷமா வியாதியா இருந்தா யாருமே அவரை கூட்டிட்டு போய் அந்த பெத்த குளத்துல கொண்டு விடுறதுக்கு ஆளே இல்லை. எல்லாரும் கைவிடப்பட்டுதான், இவர் இங்கேயும் 38 வருஷமாதான் இருக்காரு, யாருமே அவனை கண்டுவிடல. அப்போ கைவிடப்பட்ட நிலைமையில பாம்போட என்னை குறிப்பது ஆளுலையும் எழுதிட்டு போது அவரும் என்ன செய்யறாரு, அவன் ஆண்டவரை வந்து போய் தேடி போய் அவர் கைவிடப்பட்ட நிலைமை நீக்கி அவரை சுகப்படுத்துறாரு. இப்படிதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் நினைவித்து விலகுவதுமில்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். நம்மை கைவிடாத தெய்வம் ஏனென்றால் ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய சூழ்நிலையில எல்லாரும் கைவிட்டு விட சூழ்நிலையில ஆண்டவருடைய பிரச்சனத்தை உணர்ந்தாரு, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உண்மை இட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். உங்களுக்கு என்ன பார்த்தேன்னு சொன்னா, எதுக்காக அவர் கதர்னாருன்னா வேத வாக்கியம் நிறைவேறப்பட்டதாக கதர்னாரு. அந்த காரியங்களுக்குள் அவர் எதுக்காக போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, அந்த காரியங்கள்தான் ஆண்டோடைய பிரச்சனை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை ஆண்டோடைய பிரச்சனத்தை நம்ம உணரலாம். அந்த காரியங்களதான் ஆண்டவர் நமக்கு நம்மளோட உடன்படிக்கை பண்ணுகிறாரு. அந்த அப்படிப்பட்டதான ஒரு பாடுகளை ஆண்டவர் அனுபவிக்கும் போது எந்தவனே எந்தவனே ஏனவே கைவிட்டேன் என்று அந்த பாடுகளை அனுபவிக்கிறதான ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு விலகுவதும் இல்லை, இதனை கைவிட விளைந்து சொல்கிறாரு. அந்த டைம் அவர் இருக்கிறாரு, எந்தவனே என்ன ஏனவே கைவிட்டு என்று சொல்லிட்டாரு. அதனால நம்ம ஆண்டவர் ஒரு பொழுது வாழ்க்கையில கைவிட மாட்டார். அதனால நம்ம அந்த நம்பிக்கையில ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோட வாழ்ந்த உலகத்துல கட்டத்தாமே இந்த வகையெல்லாம் அசுமதி பாராத ஆமீன். வளர்ச்சி ஏற்படப்பட்டதாகவும் ஆவிக்குரிய புலி விடப்பட்டதாகவும் நாங்கள் ஆண்டு இந்த 40 நாட்கள் நாங்கள் ஆண்டு வருகிறோம். அப்பா எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவங்களையும் இன்னும் அதிகமான வளர்ச்சியும் நீ தர வேண்டும் என்று கேட்டு கொண்டாடுகிறோம். அன்றைய சூழ்நிலை எங்களுக்காக நீ ஆண்டவரை, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய சாபத்திற்காக, என்னுடைய நோய்களுக்காக நீங்க சிறுவையில சுமந்தீங்களப்பா, எல்லாவற்றையும் சிறுவையில சுமந்தீங்களப்பா, எங்களுக்காக பாடுபட்டீங்களப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி கொடுத்துக்கிறோம். இனிமே நாங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கென்று எங்களுக்காக உயிரையே தியாகமாக கொடுத்து சிவாதி தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாங்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா.
அப்படின்னு எங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். எப்போது நாங்கள் உங்களை கற்றுக்கொள்ளத்தக்க பலனை கட்டிட்டு கொடுக்கிறாங்க. இதே போல கைவிடப்பட்ட நிலைமையில நாங்கள் யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆறுதல் சொல்லவும், அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதான ஒரு மனப்புக்கத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆமாண்டவரை அந்த மக்களெல்லாம் நாங்கள் கண்டுபிடித்த ஆண்டவரை, ஒரு வெற்றிகளால் கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரை, ஒருவேளை அந்தவரை பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க, உணவு கூட இல்லாத அளவு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்கள் ஆண்டவரை, இப்போ முதியோர்கள் இல்லத்திலே அநேக பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமையில சோகத்தோடு இருக்கிறவர்களால் நாங்கள் சந்தித்து அவர்களை ஆறுதல் கொடுக்கத்தக்கதான பலனின் கட்டித்தாய் ஆறுதப்படுத்தக்கதான பலனில் எங்களுக்கு கட்டிட்டு கொடுக்கிறார்கள். இந்த கரத்துல போய் தாழ்த்து தருகிறோம் ஆண்டவரே, பொறுப்பட்டுக் கொள்ள ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதிலே இருக்கின்ற நிலைமையில செய்கிறேன். நாங்கள் தைரியமாக பயம் இல்லாமல் தைரியத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்து மற்றவர்கள் பிரோஜனமாக சிகிச்சை எங்களுக்கு திரும்பி தர வேண்டும் என்று எழுத்து மூலமாக இப்போ முடியும் தரக்கூடாது. ஆமேன்.